இந்த ஆக்ஷன்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு பாக்குறதுல ரொம்ப ஆர்வமாவும் ரொம்ப ஆச்சரியமாவும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யோசிக்கலாம், என்ன கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு என்ன இவ்வளவு ஹைப்பு, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ஏன் அப்படின்னு யோசிக்கலாம். நிறைய பேர் விவரம் தெரிஞ்சவங்க என்ன திட்டலாம், இப்பவே கிருக்கானந்த எதுக்கு இப்படி சொல்றாப்புல, என்ன ஆச்சு அவருக்கு, ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் தான் கேதர் பண்ணிட்டு வந்துட்டாரா, இல்ல அவர் வந்து ஆக்ஷன் பத்தி சரியா தான் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு பேசுறாரா அப்படின்னு யோசிக்கலாம். இல்ல நிறைய பேர் பிளைண்டா நீங்க பாக்கலாம், சரி என்னதான் சொல்ல வராருன்னு. ஆனா பாப்பங்க கேகேஆர் இந்த ஆக்ஷன்ல ஒரு சித்து விளையாட்டு ஒண்ணு பண்ண போறாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அது நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையும் கொடுக்கலாம். என்னன்னு உங்களை எல்லாம் கெஸ் பண்ண முடியுதா, கெஸ் பண்ண முடியுதா இல்லையா? சரி வீடியோ தொடர்ந்து பாருங்க, பின்னாடி பேசலாம். நான் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்காவோட வீலாக்ஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். நான் டாக்காவுக்கு போக போகிறேன், டெஸ்ட் மேட்ச் பார்க்குறேன். ரொம்ப பிடிச்ச ஒரு கிரவுண்டுன்னு சொல்லலாம். எதனால அப்படின்னா அந்த வீடியோவில் நான் நிறைய பேசுவேன். அதே நேரத்தில் மற்ற டீம்களோட ஆக்ஷன் வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு டீமும் அப்லோட் பண்ணுங்கள் கிரிக்கானதா, ஏன் ஏன் சிஎஸ்கேக்கு மட்டும், ஏன் மும்பை இந்தியன்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஏன் ஒவ்வொருத்தரும் பாராபட்சம் பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. மீன் வந்து நான் ஆக்சுவலி இருக்கக்கூடிய அந்த ஒர்க்லோடு நிறைய கிரிக்கெட் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு வெறும் ஐபிஎல் மட்டும் தான் கிடையாது, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நடந்துகிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தான் பார்க்கணும், பார்த்தா தான் நல்லா அதுக்கு வீடியோ பண்ண முடியும், இல்லைனா பார்க்காமலே என்னால் வீடியோ பண்ணவும் முடியாது. ஸோ பார்க்கணுங்கிறதுனால என்னால் எனக்கு அதில் டைம் அதில் போய்கிட்டு இருக்குது. ஸோ பட் இப்போ அப்படி கிடையாது, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ரெண்டரை நாள் டெஸ்ட் மேட்ச் முடியுது, ரெண்டு நாளில் முடியுது. ஸோ அப்படிங்கிறதால டைம் இருக்குங்கிறதால உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும், பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ சிஎஸ்கே எம்ஐ சன்ரைசர் ஹைதராபாத் டீமோட வீடியோக்கள்லாம் உங்களை கமெண்ட்ஸ் பார்க்குற சந்தோஷமாக இருக்குது. வழக்கத்துக்கு மாறும் அந்த வீடியோக்களுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வரதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. நானும் ரிப்ளை பண்ணுறேன், என்ன கேட்குறீங்க நிறைய பேர், என்ன கிருக்கானந்தா ரிப்ளைலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் எனக்கு ஒரு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணுவேன், ஓகேங்களா? சில டைம் படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளை கூட வீடியோவில் பண்ணுறேன். சரி ஓகே, தென் நம்ம வந்து பேசுவோம். அண்ட் இப்போ லேடிஸ் அண்ட் ஜென்மன், இது ஐபிஎல் ஆக்ஷன் 2023 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ரிவியூ பார்க்க வந்திருக்கிறீங்க, சர்ப்ரைஸு அதெல்லாம் உடச்சிடறேன். சித்து விளையாட்டு அப்படின்னா என்ன பண்ண போறாங்கன்னா, ஆக்ஷன்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வெறும் வாங்குறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, மற்ற டீம்களை வாங்க விடாம தடுக்கிறது, மற்ற டீம்களை வாங்கினாலும் விலையேற்றி விடுறதா வந்து இது ஒரு சித்து விளையாட்டு. இந்த விளையாட்டை வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சூப்பராக பண்ணுவாங்க, எல்லா ஆக்ஷன்லையும் பண்ணுவாங்க. அண்ட் இதை விட டிசி இந்த தடவை பண்ணதோ எனக்கு அது மாதிரி தோணுது. அண்ட் மற்ற டீம்களை விட எனக்கு எம்ஐ நல்லா பண்ணுவாங்க இந்த விஷயத்த. அண்ட் அதான் சொன்ன போன தடவை டிசி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது கேகேஆரால் பண்ண முடியும், ஏன்னா இருக்கிறத லோவஸ்ட் ப்ரைஸ் அவங்க கிட்ட மட்டும் தான் இருக்குது. 7.5 crore அவங்க ஆக்ஷனுக்கு வராங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் சுமூகமாக முடிச்சுட்டு இங்கே சில பல பர்ச்சேசிங் மட்டும் வந்துட்டு இருக்காங்க. என்னடா நம்ம போயிட்டு கடைக்கு போயிட்டோம், எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்போம், அப்புறம் அப்படியே அப்பப்போ மட்டும் தேவையான மல்லிகை பொருளாக வாங்கணும், அந்த மாதிரி தான் இவங்க பேக்கப்ஸ் தேவை இவங்களை பொறுத்த வரைக்கும். அண்ட் இங்கே நம்ம டைரெக்டாக உள்ளே வந்துட்டோம், பேக்கப்ஸ்னு சொல்லியே வந்துட்டேன். இவங்களுக்கு என்ன தேவை, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தேவைகளை அவங்க ட்ரேடிங்லேயே சரியாக பூர்த்தி பண்ணிட்டாங்க. ஒரு சரியான டீம்னா என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரேடிங்லேயே எல்லா வேலையை முடிச்சிடணும், ரிலீஸிங்லேயே எல்லா வேலையை முடிச்சிடணும். இதை மும்பை இந்தியன்ஸ் 2019 பண்ணாங்க, அவங்க ட்ரெண்ட் போல்ட் வாங்குறதுலாமே அப்போ தான் வாங்கினாங்க. ட்ரெண்ட் போல்ட் உள்ளே வந்ததுனால டீம் இன்னும் கொஞ்சமும் வலுவாச்சு. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டு செம்மையாக வாங்கினது அப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி. இந்த தடவை அவங்க ஷர்துல் தாக்கூரை டெல்லி கேபிட்டல்ஸ்கிட்டருந்து வாங்கியிருக்கிறாங்க, லோகி ஃபெர்குசனை அவங்க குர்பாஸையும் குஜராத் டைட்டன்ஸ்கிட்டருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்ததுனால கேகேஆர் ஸ்ட்ராங் ஆகிடுச்சா, ஸ்ரேயா ஃபேருக்கு ப்ரெஷர் குறையுமா, அடிச்சுட்டு போய் டயர்டாக உட்காந்துருக்கிற ஸ்ரேயா சைடு இந்த தடவை நிம்மதியாக உட்கார் வரா, நிம்மதியாக கேப்டன்ஷிப் பண்ண வரா, பேட்டிங் பண்ண வரா, டீம் எப்படி இருக்குது, டீமுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, தேவைகள் இருக்குது. என்னதான் கையில் 7 crore தான் இருக்குது, இதில் நீங்கள் சாம் கரனையோ ஸ்டோக்ஸையோ வேற நீங்கள் சொல்கிற மயங்க் அகர்வாலையோ மாலனியோ எல்லாம் யாரெல்லாம் வாங்க முடியாது. இதில் வாங்குறது பார்த்தீங்கன்னா சின்ன பிளேயர்ஸ்களை வந்து அவங்க வாங்கலாம். எனக்கு செட்டு ஒன்று அதெல்லாம் வரமாட்டாங்க. வந்து ஒரு 7 crore ஒரே பிளேயர் வாங்கிட்டு போகிறதுலையுமே வேஸ்ட்டு, அதுலேயுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு இது கிடையாது. சரி இவங்களுக்கு தேவைகள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குர்பாஸ் இருக்கிறாரு, குர்பாஸா ஓப்பனரா, இப்போ குர்பாஸுக்கு ஆப்ஷன்ஸ்னு அவங்களுக்கு வேணும்ல. ஸோ அவங்க ஆல்ரெடி ஹேர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இப்போ ஹேர்ஸ் இருந்தாங்களும் பரவாயில்ல, ஹேர்ஸ் ஆக்ஷன்லையும் அவங்க கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுக கரோனத்தினை அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் ஃபின்ச்சையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, பாபா இந்திரஜித்தையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை இப்போ ஓப்பனர் தான். போன தடவை அன்செட்டில் ஒரு பேட்டிங்கில் நம்ம வச்சுருந்தாங்க, இப்போ ஓப்பனராக கையில் ஒரு 7 crore வச்சுட்டு யார் எடுக்க முடியும், தொட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காசு தான், ரொம்ப காசு 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 போயிட்டே இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பரும் தேவைங்கிறது பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ அப்படின்னா குர்பாஸ் வச்சுக்கிட்டு ஓகேங்களா, கேஎஸ் பரத்துக்கு போவாங்களோ ஓப்பனர்னா எனக்கு ஜெகதீஷன் டக்குன்னு ஞாபகத்து வராரு. ஜெகதீஷனை நான் வந்து எஸ்ஆர்ஹெச்சி அப்படி இல்லைன்னா வந்து நான் ஒரு குஜராத் டைட்டன்ஸ் சொன்ன உடனே இங்கே நிறைய டீமுக்கு இந்த ஓப்பனர்ஸ் தேவைப்படுறாங்க, அதில் இந்த டீமுக்கும் ஓப்பனர்ஸ் தேவை. ஆல்ரெடி ரசல்
அதுக்கப்புறம் நரைன் டிம் சவுத்தி மூணு பேரும் அவங்க இடத்த எப்பயுமே தக்க வச்சுக்கிறவங்க. இவங்க மூணு பேரையும் வச்சுக்கிட்டு பிளஸ் ஒரு ஃபாரினர் தான் அப்போ அங்கே அப்படின்னா அங்கே குர்பாஸ். சரி, குர்பாஸ் இல்லைன்னா அவங்க வந்து அவங்க ஒருவேளை ராய் குர்பாஸை நான் பேக்கப்பாக வச்சுட்டு நான் ராய் எடுக்கிறேன், அப்போ விக்கெட் கீப்பர் எனக்கு யார் இருப்பா, அங்கே தான் இடிக்கும். ஸோ அதனால் அவங்க மஸ்ட்டு ஒரு விக்கெட் கீப்பர் அவங்க எடுத்தே ஆகணும். கேஎஸ் பரத் இல்லை நாராயண் ஜெகதீஷன் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு அவங்க போய் ஆவாங்க. இது தவிர்த்து ஏதாவது ஒரு குழப்பம் நடந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக சிக்கிப்பாங்க. வேறு விக்கெட் கீப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இல்லைங்க, அவங்க அவங்களை விக்கெட் கீப்பரே இல்லைங்க. அவங்களை பொறுத்தவரை விக்கெட் கீப்பரை கண்டிப்பாக அவங்க எடுத்தே ஆகணுங்க. ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச இதுக்கு படி பார்த்தீங்கன்னா ஒரு யூசுப் பதான் அவங்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷக்கீப் லசனை வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் அவங்க வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு அது எப்பயுமே ஒரு மாதிரி ராசியாகவும் இருக்குமோன்னு எனக்கு தோணும். பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சஞ்சய் யாதவ் அங்கே பிக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், இல்லை சிக்கந்தர் ரசாவை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சிக்கந்தர் ரசா இல்லைனா வந்து சஞ்சய் யாதவ், இந்த ரெண்டு பேர்ல. ஏன்னா சஞ்சய் யாதவுக்கு ஒரு டிஎன்பிஎல்ல இருந்த மவுஸ், மும்பை இந்தியன்ஸ் கேம்ப்ல வேற அவர் இருந்தார், நிறைய ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிப்பார் நான் நம்புறேன், அண்ட் சைதம் ஸ்டாண்ட் ட்ரோஃபிலையும் இருந்தார், டிவிஷன்லையும் நல்லா பிளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஸ்கவுட்ஸ் வந்து கண்டிப்பாக டிவிஷன் மேட்சஸ்லாம் பார்க்கும் பட்சத்தில் ஸோ சஞ்சய் யாதவ் அந்த பிக்குக்கு போகலாம், இல்லை சிக்கந்தர் ரசாவும் இருக்கலாம். இவங்களுக்கு நான் ஏன் சிக்கந்தர் ரசா ஒரு சஞ்சய் யாதவ் ஒரு நாராயண் ஜெகதீஷன், நான் ஒரு வீடியோஸ் இருந்தேன் நாராயண் ஜெகதீஷன் 9 கோடிக்கு போவார்னு அது இவங்களோட பிக் கிடையாது. ஸோ இவங்களை மட்டும் சொல்கிறோன்னா அந்த காரணம் அந்த காசு, அதுதான் பெரிய பிரச்சனை. சரி, இது ஒரு பக்கம் அப்படின்னா அடுத்ததான் அவங்களுக்கு வந்து ரசலுக்கு ஒரு பேக்கப் இங்கே தேடணுமா கேட்டிங்கன்னா இங்கே தேட தேவை இல்லை. இங்கே தேடுனாங்கன்னா மற்றவங்களோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே பிரச்சனையாகும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரசலுக்கு பேக்கப் எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஆனால் இன்ஜுரி கன்சர்ன் தொடர்ந்து அவர் வெளியே போயிட்டே இருக்கிற. சரிப்பா, இங்கே ஸ்பின் ஆல்ரவுண்டர் வேணாம் அப்படின்னா இவங்க டைரெக்டாக ஒருவேளை இந்த எவான் ஜோன்ஸ் இருக்கிறாரு சவுத் ஆஃப்ரிக்காவில், ஒரு நல்ல வாட்ச் அவுட் அவர். ஸோ ஒன்று அவரை தேடி இவங்க போகலாம், அது ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இல்லை இவங்களால கிரீனுக்கும் போக முடியாது, ஓடியன்ஸ் மித்துக்கு போக முடியாது. ஒன்று இந்த மாதிரி ஒரு மலிவு விலையில் கிடைக்கக்கூடியவங்களை எடுத்து ஸோ டீம் எப்போதைக்கு அவங்க ரன் பண்ணா உண்டு, டீம் ரன் பண்ணனா குறைஞ்சி சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு ஷெட்யூல் தாக்கலாம் இருக்காங்கிறதுனால. ஸோ டீமை நல்லாவே ரன் பண்ணலாம், பட் அவங்களுக்கு தேவை பேக்கப்ஸ் அப்படின்னா. சரி, ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர்லாம் அவங்க கார்த்திக் மையப்பன் போகலாம். ஸோ அப்புறம் டேவிட் வைஸ் வேறு இருக்கிறாரு, ஒரு ஆல்ரவுண்டர் தானே டேவிட் வைஸ்மே. ஸோ டேவிட் வைஸ் போனாங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போங்க, எனக்கு தெரிஞ்சு இவங்க அதாவது இவங்க யுஎஸ்ஐ வாழ வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கரீபியன் ப்ரீமியர் லீக் போகிறாங்க, எல்லா இடத்துலையும் இவங்களோடது இருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி நடக்கக்கூடிய T20க்கும் இவங்களோட டீம் போகுதுங்கிறதுனால. ஸோ எடுக்கிறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நிறையாக்கு எடுப்பாங்க, அதாவது அசோசியேட் நேஷன் பிளேயர்ஸில் எடுப்பாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ நான் இவங்களுக்கு யாரெல்லாம் போவாங்க அப்படின்னா, சரி ஓகே, அவர் ரொம்ப அதிகமான விலை கொடுத்து ஒரு பிளேயர்னா 6 கோடி 7 கோடினாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறான் கொடுக்கலாண்டா நான் ராய். ஓகேங்களா, என்னோட பிக் ராய், நான் ராயை பிக் பண்ணுறேன் கேகேஆருக்கு ஒரு ஓப்பனர். ஆனால் ராய் இல்லாமல் அவங்க கேஎஸ் பரத் இல்லை நாராயண் ஜெகதீஷன் கண்டிப்பாக போவாங்க. ஒரு தமிழ்நாடு பிளேயரை எடுக்கிறதுல அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ ஜெகதீஷனும் நாங்கள் சொல்கிறேன், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் குஜராத் டைட்டன்ஸ், பட் இங்கே அவங்களுக்கு ரொம்ப மச் நீடராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால குஜராத்துக்கும் கேகேஆருக்கும் பெரிய சண்டை காத்துக்கிட்டு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ கேஎஸ் பரத், நாராயண் ஜெகதீஷன், ராய், அதுக்கப்புறம் கீழே வந்துட்டிங்கன்னா சஞ்சய் யாதவ், சிக்கந்தர் ரசா, ஓகேங்களா, டேவிட் வைஸ். ஸோ இவங்க தான் கேகேஆர் டீமுக்கு போவாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் யார் யார் போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உமேஷ் யாதவ் பேக்கப் போகணும்னா யாரை எடுப்பாங்க? இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரேட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் 3 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்குது, இந்த 3 ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் எத்தனை ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஷாருக்கான் வீட்டில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, பார்த்தியா மகள் அனுப்பின போய் செம்மையாக எடுத்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்லேயே ரிலீஸிங்லேயே முடிச்சுட்டாங்க, இது மாதிரி சொல்கிறது எதுவுமே இல்லை. ஸோ ஓகேங்க, டன்ங்க. நீங்கள் வந்து மற்ற வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கலாம் பாருங்கள், அண்ட் ஒவ்வொரு வீடியோ நான் என்ஜாய் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷன் 2023க்கு. பட் ஆனால் ஆக்ஷன் முடியும் போது சொல்லிடுறேன், ஆக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரே வீடியோவாக போட்டுருவேன், ஏன்னா நான் டாக்கால் இருக்கங்கிறதுனால செப்பரேட்டாக எல்லா வீடியோவும் என்னால் பண்ண முடியாது. ஸோ ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஸோ பேசலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில்.